ஏ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, த கார்டியன். இந்த படத்தோட மூணாவது பாகத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா ரெண்டு பாகம் நம்ம சேனல்ல போட்டுருக்கு, பாக்காதவங்க ஃபர்ஸ்ட் போய் பாத்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்னட் கமெண்ட்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், மறக்காம அதை போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த படம் புரியும். போன பாட்டு எதுல முடிஞ்சு ஞாபகம் இருக்கா? அந்த தாய் கிழவி இருக்கா பாத்தீங்களா? சரி, அவங்களுக்கு தாய் கிழவின்னு சொன்னா பிடிக்காது, அக்கான்னு சொன்னா பிடிக்கும். சரி, அந்த குண்டாக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி பொம்மை எனக்கு தேவையானதெல்லாம் நீ பண்ணி கொடு, உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பொம்மைய வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஏய், என்னடி நீ இந்த பொம்மைய வச்சு நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் கேக்கும்போது, பார்ட்னர் இங்க பாரு, எனக்கு என்னவோ பாசிட்டிவ் வைபவர் நிறைய இருக்கு அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த கேம் வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கான். யாருன்னு தெரியுதா? அந்த பியாங்குடைய மேனேஜர், அதாவது அவளுடைய லவ்வர். அவன் ஜாகிங் போயிருக்கிறத பார்த்த உடனே நேரா இவங்கள பாத்துட்டு இங்க கிட்ட வந்துடுறான். கிட்ட வந்துட்டு ஏய் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். நானும் நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் மேனேஜர் பயங்கரமா இம்ப்ரஸ் ஆகுறான். அந்த கேம்ப் பயங்கரமா இம்ப்ரஸ் ஆகுறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போய் பேசுறான், நீ இந்த மாதிரி பாடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீ வேற லெவலுக்கு பாடுற, ஆல்ரெடி பிசினஸ் எல்லாம் படுத்து போயிருக்கு. பியாங் இறந்து போனதுக்கு அப்புறமா நீ வந்து ஒரு நாலு பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். பியாங் என்னுடைய ஐடியல் மாதிரி, அவங்கள வந்து நான் எங்க வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்க இல்லாதது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா வந்து என்னால அவங்க அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் என்னுடைய பெஸ்ட்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணை பார்த்து நல்லா தாட்டு வருது அவனுக்கு. அவ்வளவுதான், சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சாங்லயும் அவங்களுடைய லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்களேன், அடுத்து பாப் ஸ்டார் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாடல் ரேஞ்சுக்கு ஆயிட்டாங்க. ஒவ்வொரு பாடல் பாட பாட வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க. எல்லாமே அந்த பொம்மை வந்ததுனாலதான். எங்கேயோ போயிட்டாங்க, புதுசா அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. ஆனா அந்த அபார்ட்மெண்ட் வாங்குற ஐடியாவே இவன் தான் வந்து கொடுக்குறான். சோ அந்த அபார்ட்மெண்ட் கூட்டு வந்து இவன் சொல்றான், இது வந்து பியாங் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா பாரு அவங்களுடைய பிளஸிங் உனக்கு இருக்கு, நீ வாங்கிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, இவங்க அந்த கிளீனிங் எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து இந்த பியாங் எல்லாம் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேர் இருந்திருக்காங்க போல இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இது அட்வான்டேஜ் நினைச்சு அவனை கட்டிப்பிடிச்சிட டக்குன்னு. இதை பார்த்தோன்னு அந்த வேலைக்காரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இப்பதான் பியாங்க இறந்திருக்காங்க அதுக்குள்ள இந்த மாதிரி அப்படின்ட்டு. அவ்வளவுதான், அந்த பொம்மையை வச்சு டெய்லி வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லி வந்து பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு விஷயங்கள் எனக்கு தந்திருக்கல்ல லிட்டில்னா, அவங்க வந்து அந்த பொம்மைக்கு நான் பேர் வச்சிருக்காங்க. அம்மா நான் உன்னை இன்னும் நல்லா பாத்துக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு எவ்வளவு மெமிக்ரி பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணா எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்மை ஐடியா கொடுத்து அந்த ஆய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆன்டின்னு சொல்றாங்க போயிட்டு, ஹாய் ஆய ஆன்டின்னு, இது ஆண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது உடனே நம்ம ஓ சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இவங்க ஒரு பூஜை வச்சிருக்காங்க. இதே மாதிரி பொம்மை மேல நம்பிக்கை இருக்கிற ஏகப்பட்ட ஆயங்கள் கையில பொம்மையை வச்சுக்கிட்டு ஹீரோயின் உள்ள போன உடனே அங்க இருக்கிறவங்க அவங்க பொம்மையை வச்சு கை காட்டுறாங்க. ஏ ஆண்டி லீ வந்திருக்காங்க அப்படின்னு. நம்ம லீவும் வந்து பாத்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏ ஹாய் ஆன்டி, அவங்களுக்கு ஆய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை வச்சு பேசிட்டு இருக்காங்க, குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டு வந்து, பைத்தியக்கார ஆயாக்களும் பரிதாபமான என்ன ஒரு ஃப்ரெண்டும் இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பூஜை நடத்துறாங்க, ஃபன் பண்ணிக்கிறாங்க. இப்ப கடைசியா வெளியே கிளம்பும் போது நைஸா போய் பேசுறாங்க, அக்கா இல்ல பொம்மை கிட்ட
என்ன வேணா கேட்கலாமாக்கா, நீ என்ன கேட்க போற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஃபேமு மணி ஃபார்ச்சூன் இதெல்லாம் கேட்டேன், கிடைச்சது இந்த காதல் அப்படின்ற போது அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பாட்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, அதையும் மறக்காம பாத்துருங்க. தேங்க்யூ.